ஏப்ரல் 2017 ஒரு யூடியூபர் யூடியூப்ல என்ன வீடியோ அப்லோட் பண்றானா, அந்த வீடியோல அவன் என்ன சொல்றானா, என் கையில ஒரு காயின் இருக்கு, இந்த காயினை நான் டோஸ்ட் பண்ணி விட போறேன். அந்த காயினை டோஸ்ட் பண்ணி விட்ட அவுட்கம்ஸ் அதிகமா ஹிட்ஸ் வந்துச்சுன்னா அவன் அந்த வீட்லயே சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். சப்போஸ் டேல்ஸ் அதிகமா விழுந்துச்சுன்னா அவன் மட்டும் சாக மாட்டான், அவன் கூட நிறைய பேரை கூட்டிட்டு போவான்னு சொல்லியிருக்கான். இதனால சூப்பர் மார்க்கெட் போறான், அங்க இருக்கிற சில பேரை அவன் கொல்றான். அவன் காயின் டோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். முத வாட்டி அவன் டோஸ்ட் பண்றான், ஹேட் விழுவுது. ரெண்டாவது வாட்டி டோஸ்ட் பண்றான், டேல் விழுவுது. அவனை பொறுத்தவரைக்கும் மூணாவது டோஸ் தான் எல்லாத்தையோட விதியும் டிசைட் பண்ணுவானு. சோ மூணாவது டோஸ் பண்ணி விடுறான், மூணாவது டேல்ஸ் விழுவுது. அதிகமா டேல்ஸ் விழுந்தனால அவன் என்ன டிசைட் பண்றானா, அவன் மட்டும் சாவ போறது இல்ல, அவன் கூட சேர்ந்து நிறைய பேர் சாவ போறாங்கன்னு. இப்போ நம்ம எந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த வீடியோக்குள்ள வணக்கம் காய்ஸ், நான் டனிஷ் குமார். ஆரம்பிக்கலாமா? ஓபன் பண்றான் அவன் வந்து காமெடி பண்றது இந்த மாதிரி ஒரு பேஸ் பண்ணி தான் அந்த யூடியூப் சேனல் அவன் திறந்திருக்கான். அந்த சேனல்ல அவன் மட்டும் இல்லாம அவனை தவிர்த்து ரெண்டு ஃபிக்ஷனல் கேரக்டர் இருந்திருக்கு, ஃபாகி அப்புறம் வேல். இந்த ரெண்டு கேரக்டருக்கு இவன் தான் வந்து வாய்ஸ் ஓவர், டப்பிங் இது எல்லாமே அவன் செய்வான். 2010 அவனுக்கு 18 ஆகுது. ஸோ அவன் படிச்சு முடிச்சு இப்ப அவன் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ முத வேலை அவன் என்னத்துக்கு ஜாயின் பண்றானா, ஒரு மெக்டோனல்ல ஒரு சாதாரணமா எம்ப்ளாயியா ஜாயின் பண்றான். இந்த வேலை அவனுக்கு பிடிக்காதனால ரெண்டே நாள்ல அவன் அந்த வேலையை விட்டு போகிறான். அந்த வேலை அவன் விட்டதுல இருந்து வேற எந்த வேலையும் அவன் தேடுறதுக்கு முயற்சி எடுக்கல. சோ இதனால அவங்க பேரண்ட்ஸ் அவன் மேல ரொம்ப வரி பண்ணாங்க. இருந்தாலும் ரேண்டியோட அப்பா என்ன பண்றாருன்னா, ரேண்டிக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்காரு. ஏன்னா ரேண்டியோட அப்பா ஆல்ரெடி வேஸ்ட் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு மேனேஜரா வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. ரேண்டி அந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டான். பட் அவனுக்கு வந்து அந்த வேலையில கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவனோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே யூடியூப், ஃபிலிம் மேக்கிங் இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் தான் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கு. ஒரு கார்ட்டூன் ஒரு மனசோட லைஃபே சேஞ்ச் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? பட் இந்த கார்ட்டூன் இவனோட லைஃபே சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ரேண்டிக்கு டேனி ஃபேத்தம்னு ஒரு கார்ட்டூன் வந்து ரொம்ப பிடிக்குமா. அந்த கார்ட்டூன் எப்படி பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஒரு கோஸ் கூட எப்படி கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது அந்த மாதிரி தான் அந்த கார்ட்டூன் பேஸ் பண்ணி தான் போகும். ஸோ இதனால ரேண்டிக்கு வந்து அந்த கார்ட்டூனில் இருக்கிற ஒரு ஃபீமேல் கேரக்டர் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அந்த ஃபீமேல் கேரக்டர் பேர் தான் அம்பர் மெக்லின். ரேண்டி ஒரு வாட்டி யூடியூப்ல கூட வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பான் இந்த ஃபீமேல் கேரக்டர் பத்தி. அவன் என்ன சொல்லுவானா, அவனுக்கு வந்து இந்த ஃபீமேல் கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இன்னமும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, அவ வந்து கோஸ் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கா, பட் இருந்தாலும் நான் ஹியூமனா இருந்து அவளை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லி இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் என்ன சொல்லுவானா, நான் அவளை பார்த்தேன், அவளும் என்னைய பார்த்தா, அப்ப இது என்னமோ லவ் தான் அப்படின்னு சொல்றான். ஜனவரி 2014 ரேண்டியோட ஃப்ரெண்டு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறான். அது இறந்த சில நாள்லயே ரேண்டியோட கிராண்ட் ஃபாதர் இறந்துடுறாரு. அதுக்கு அடுத்த சில மாசமே அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. பட் அவனுக்கு ஒன்னும் ஆகல. இருந்தாலும் அவனுக்கு என்ன தோணுது, அந்த நிமிடம் ஒருவேளை இந்த ஆம்பர் தான் வந்து இவனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்கறா, இந்த மாதிரி கோஸ் வேர்ல்ட்ல வந்து வாழணும்னு சொல்லி. நாளுக்கு நாள் ரேண்டி என்ன பண்றானா, அவங்க கிட்ட இருந்து நிறைய சேஞ்சஸ் உருவாக்கிக்கிறான். எப்படியாச்சும் ஆம்பர் கிட்ட நம்ம அடைஞ்சே ஆகணும், ஏன்னா அவ தான் இவனோட வைஃப்னு சொல்ல அவன் ரொம்ப பிலீவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இதனால அவன் என்ன பண்றானா, ஆல்ரெடி அவன் வந்து யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி ஃபிக்ஷனல் கேரக்டர்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தான். பட் இந்த ஆம்பர்னால அவன் என்ன பண்றானா, ஒரு அனிமேட்டட் சீரீஸ் ஆரம்பிக்கிறான். அடுத்து அவன் என்ன பண்றானா, இந்த ஆம்பருக்காகவே ஒரு யூனிவர்ஸ் உருவாக்குறான். சோ அனிமேட்டட் பண்ண சீரீஸ்ல அந்த ஆம்பர் ஒரு அனிமேஷனோ கிரியேட் பண்றான். அந்த கேரக்டர் மட்டும் ஒண்டி இல்லாம அது கூட சேர்ந்து ஒரு 8 கேரக்டரை அவன் உருவாக்கி வச்சிருக்கான். அந்த சீரீஸ்க்கு அவன் என்ன பேர் வைக்கிறானா, ஆம்பர்ஸ் கோ ஸ்குவாட். இந்த ஏஜிஎஸ் சீரீஸ் ஆரம்பிச்சதுல இருந்து அவன் என்ன பண்றானா, ஏற்கனவே அவன் ஃபிக்ஷனல் கேரக்டர் உருவாக்கி வச்சிருந்தால ஃபாகி அண்ட் வேல், அது மட்டும் இல்லாம அவனும் அந்த கேரக்டர்ல ஒரு ரோலா நடிச்சிருப்பான். சோ அந்த ரோல் எல்லாம் அவன் நிப்பாட்டலான்னு யோசிக்கிறான். ரேண்டிக்கே ஒன்னே ஒன்னே தான் தோணுது, அந்த ஒரு சீரீஸ் அவன் ஸ்டாப் பண்ணோன்னா அந்த கேரக்டரை அவன் கொண்டாகணும்.
ஸோ ஃபாகி அண்ட் வேல் அது இல்லாமல் அவனையும் அவன் எப்படி கொள்றானா, ஒரு யூடியூப் வீடியோவில் அவனே அப்லோட் பண்ணியிருப்பான், கத்தியால் குத்தி கொள்ற மாதிரி செஞ்சுருப்பான். இப்போ அவனோட பழைய சீரீஸ் முடிச்சனால அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் பேரை ரேண்டிலேருந்து ஆண்ட்ரூ பிளேஸ்னு மாத்துறான். இதுக்கங்கிட்டு அவன் ஒரே முடிவு தான் எடுக்கிறான், இனிமே எம்போ கோ ஸ்குவாட் பற்றி தான் பேச போகிறான், இது மட்டும்தான் அந்த யூடியூப்ல ஃபுல்லாகவே இருக்க போகுது இனிமே. அதுக்கு அடுத்து அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த 8 கேரக்டருக்கும் ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இவனே மேனேஜ் பண்ணியிருக்கான், மாத்தி மாத்தி மெசேஜ் பண்ற மாதிரி. அவனுக்கு ரெண்டே வேலை தான் பிக்ஸ் பண்ணி வச்சான். முதல் வேலை என்னன்னா, சூப்பர் மார்க்கெட்ல போய் வேலை செஞ்சுட்டு வருது. மீதி இருக்க நேரத்துல ஈஜிஎஸ் பத்தி தான் பேசணும், இந்த அனிமேட்டட் சீரீஸ சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும்னு. ரேண்டி வீடியோல என்ன சொல்றான்னா, அவனுக்கு மனசன வாழ பிடிக்கல, சோ அவன் ஹேட் ஹியூமன்ஸ் சொல்லியிருக்கான். அவனுக்கு வந்து இந்த ஆம்பர் மேல ரொம்ப பிடிச்சனால இப்ப அவன் சூசைட் பண்ணாதான் ஆம்பர் உலகத்துக்கு போக முடியும்னு. பிகாஸ் ஆம்பர் இருக்கிற வந்து ஒரு கோஸ் வேர்ல்ல, நம்மளுக்கு வந்து ஒரு அதை காத்துனதா பார்த்தோம், பட் அவன் வந்து அதை காத்துனா பார்க்காம வேற உண்மையான ஒரு உலகம் தான் நினைச்சிட்டு இருக்கான். இதுக்கங்கிட்ட தான் அவன் காயினை எடுத்து ஃபிளிப் பண்ண ஆரம்பிச்சான். இதனாலதான் அவன் சூசைட் பண்ணலான்னு ஒரு முடிவை எடுக்கிறான். அந்த வீடியோல அவன் என்ன சொல்றான்னா, இந்த காயின் தான் என்னோட ஃபேத்தை டிசைட் பண்ண போகுதுன்னு. அவன் டோஸ்ட் பண்ண காயின்ல அதிகமா டேஸ் விழுந்தனால இப்போ அவன் என்ன பண்ணோன்னா, அந்த சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நிறைய பேரை கொல்லணும். இதனால அவனுக்கு ஒரு கன் தேவைப்படுது. ஏற்கனவே அவன் வீட்டுல அங்க அம்மாவோட ஷாட்கன் இருந்திருக்கு. இது போக அவன் இன்னொரு ஷாட்கனை வாங்கி வச்சிருக்கான். எதனாலனா, சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஒரு கன்னு வேலை செய்யலன்னா இன்னொன்னு கன்னு வச்சு அங்க இருக்கிற ஆளை போட்டு தள்ளிடலான்னு. இந்த ஷாட்கன்ல ஷூட் பண்ண கத்துக்கணும்னா மினிமம் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். வாட்டர் கேன்ஸ்ல அடிக்கி ஷாட்கன வச்சு எய்ம் பண்ணி ஷூட் பண்ண கத்துக்கிட்டு அந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்றான். ரேண்டியோட கடைசியா கிரியேட் பண்ண போல்டர் தான் சூசைட் டிப்ஸ். இங்கதான் அவன் எப்படி அந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் கொல்ல போறான், இது எல்லாமே ஒரு ஜேர்னலா எழுதி அந்த ஃபோல்டர்ல அவன் சேவ் பண்ணி வச்சிருக்கான். ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ற மின்னுக்கு அந்த ஃபோல்டர்ல அவன் சேவ் பண்ணி வச்சுட்டான். அவனோட பிளான்ஸ் எல்லாமே சோசியல் பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஹின்ஸ் மாதிரி அவன் கொடுத்துருக்கான். பட் இது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணல, ஏன்னா அதை அவன் ஒரு லாட்டு தினமா தான் செஞ்சிட்டு இருக்கான்னு நினைச்சாங்க. பட் அவன் ரியலா அந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் ஷூட் பண்றான். ரேண்டியோட அப்பா தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு மேனேஜர். சோ ரேண்டியும் அந்த சூப்பர் மார்க்கெட் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். June 7, 2017 ரேண்டிக்கு அன்னைக்கு நைட் ஷிஃப்ட். சோ 11 மணிக்கு அவன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஆகணும். மிட் நைட் ஆகுறனால அங்க ஸ்டாஃப் தவிர வேற யாரும் அங்க இல்ல. சோ ரேண்டிய சேர்த்து அங்க 5 பேரு வேலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ரேண்டி என்ன பண்றானா, அந்த எக்ஸிட் கதவை எல்லாமே சத்தம் போடாம சாத்த ஆரம்பிக்கிறான். அடுத்த அவன் என்ன பண்றானா, அந்த பேக்ல இருந்து அந்த ஷாட்கனை எடுத்துட்டு ஆளுங்களை சுட போறான். சோ அதுல வந்து மக்கள் யாரும் இல்லாதனால அங்க வந்து வேலை பாக்குறவங்க மட்டும் தான் இருந்திருக்காங்க. சோ இவன் கூட சேர்ந்து வேலை பாக்குறவங்க தான் இவன் போய் அங்க 3 பேரை சுடுறான். அவன் 3 பேரை சுட்டு கொள்ளும் போது 4வது ஒரு பொண்ணுக்கு ஒரு சத்த கூட கேட்கல. எதனாலனா, அவ காதுல ஹெட்போன்ஸ் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தா. பட் அவ ரேண்டி கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் இருந்தனால அவ என்ன பண்றானா, என்னமோ சத்தம் அதிகமா கேட்க சொல்லி ஹெட்போனை கழட்டிட்டு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கு, ரேண்டி கையில ஷாட்கன் வச்சுட்டு அங்க இருக்கிற 3 பேர்த்தையும் சுட்டு தள்ளுறான். இதனால அவன் என்ன பண்றானா, உடனே போயிட்டு 911 கால் பண்றான், போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றான். அந்த பொண்ணு என்ன பண்றானா, சத்தமே இல்லாம ரேண்டி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பார்க்க போறா. அந்த டைம்ல ரேண்டி என்ன பண்றானா, அவன் கன்னு எடுத்து தன்னே தானே சுட்டுக்கிட்டு அந்த இடத்துல செத்து போகிறான். சோ ஃபைனலி இந்த வீடியோ எனக்கு வந்தாச்சு. யார் யார் இந்த வீடியோ பார்த்தீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். சைனிங் ஆஃப், தனிஷ்குமார்.